ரெண்டு குழந்தைகளை அனாதை ஆக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூட விட்டு கூட பாஞ்ச இப்ப என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. சார் போலீஸ் வருது, எல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் வரேன் சார். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? மூணு ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைங்களோட விளையாட போறேன். ராதா, பெட்டியில 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாக்கிரதை. ஒரு முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டிய ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறு கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா. ஜாக்கிரதை. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜே ஜே ரெண்டு பேரையும். இதோ குட். நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டிய வை. நேரா என்ன பார்த்து வா. இந்த கல்லறையில் இருக்கிற இந்த கல்லு, இத நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும். இருந்தாலும் இப்ப நீதான் முதல்ல போகணும். ஓகே. யாரும் போக வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு. டைரி குடுத்துருமா? முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாராட்டு பாடுறேன். கமான் அவுட் வித் இட். கமான். அழக்குற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்காக நீ குளிட்டு ஒண்ணு அதுலயே உழுவேன். பாட்டியாடா டேய், புரியடா புரியடா, அவனே டேய் புரியடா புரியடா. Thank you.
பக்கம் பாரு. ரவி, ரமா, உன் குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்னா உடனே வெளியே வா. ஜெகதீஷ், என் குழந்தைகளை விட்டுடு, நான் வரேன். வெரி குட் ஜே ஜே. ராஜா, யாருடைய சந்தோஷத்துக்காக ஒன்ன பில்லா வாக்கிக்கிட்டு சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு நாலு அடி எடுத்து வச்சு முன்னாலவா பாக்கலாம். கமான் கமான் ஐசே, கமான் ராஜா. இப்ப நீ வரல, உன்னால அநியாயமா ஜே ஜெயனுடைய குழந்தைகள் இறக்க நேரிடும். ஜெகதீஷ் சார், தட்ஸ் லைக் எ குட் பாய். ராஜா, குழந்தைகளை கொன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய அருமை காதலன் என் துப்பாக்கி முனையில, அவன் சாகணுமா இல்ல உன்னோட சேர்ந்து வாழணுமா? கம் அவுட் யூ. எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும். ஆல் ரைட், நீங்க உயிர் பிழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும். நாதாடியார், நீ சொல்ல, அந்த டைரி யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும். ராஜா, உங்ககிட்ட இருக்குதா அது? ஆனா நீங்க அவன் இம்பிட்டு வந்த பின்னால இருந்தா எடுத்து போட மாட்டாங்களா? அப்ப ஜே ஜே, டைரி உங்ககிட்ட தான் இருக்குது. இடியே, உனக்கு அறிவு இருக்கா? டைரி என்கிட்ட இருந்தா கொடுத்திருக்க மாட்டேன். மூணு பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்கல்ல? ரஞ்சித், ரெண்டு பேரையும் உயிரோடு அந்த குழியில போட்டு போறேன். ரஞ்சித், வேணும் எங்கிட்ட இருக்கு, நான் தரேன். குட், இந்த டிஎஸ்பி லெட்டர் கூட இதுல இருக்கு. வெரி குட். ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. கோகுல்நாத் இல்ல இவன் பில்லா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் போனா நீங்க இன்ஸ்பெக்டர் வர்மா இல்லன்னு கூட சொல்லிடுவாங்க. அரெஸ்ட் ஹிம். எந்த ஆதாரத்தினால இவர் அதிகாரி இல்லைன்னு சொல்றேன்? சாட்சியா இருந்த டைரியை கொளுத்திட்டான் சார் இந்த சண்டாள. சண்டாளன்னு சொல்லு, சதிகாரன்னு சொல்லு, ஆனா நான் உண்மையான கோகுல்நாத் இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் வேண்டா, பாயிண்ட் வேண்டா. பாயிண்ட் நான் சொல்றேன் உண்டா? இப்ப நெருப்புல போட்டிய டைரி அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மையம் போல இதோ எங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம், ஒரிஜினல் டைரி. சார், இதான் டிஎஸ்பி சார் லெட்டர். இந்த ஜெகதீஷ், வாட் அ க்ளோஸ். எழுந்து வெளிப்படா. மனுஷனை புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது. எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா? அந்த தூக்கத்தை ராஸ்கல்லி கெடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த குப்பையத்துக்கு வெளியே போடுங்க. கம் அவுட்.